ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிவிஎன் சேனல். டிவிஎன் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஹாய், ஹலோ, வெல்கம் டு டிவிஎன் சேனல். டிவிஎன் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம கொலியல் சோப்பில் ரோஜாப்பூ ஃப்ளேவரில் சோப் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரோஸ் சோப் அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முதல்ல சோப் பேஸ் இது மாதிரி ஃப்ளேக்ஸ் மாதிரி கிடைக்கும், க்யூப் மாதிரியும் கிடைக்கும், இது மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு கப்பு நான் சேர்த்துக்கிறேன். இது உங்கள் வீட்டுக்காகவும் செஞ்சுக்கலாம், நீங்கள் பிஸ்னஸ் ரீதியாகவும் செஞ்சுக்கலாம். பிஸ்னஸ் ரீதியாக பண்ணும்போது நம்மளுக்கு மெஷர்மெண்ட்டு வெரி இம்பார்ட்டண்ட். சோப்பு வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அளவில் இருக்க முடியாது. அதுக்கு நீங்கள் மோல்டு யூஸ் பண்ணிக்கலாம். வீட்டுக்காக பண்ணுறதா இருந்தால் மோல்டு தேவைப்படாது. நம்ம ஏதாவது ஒரு கப்பு, நம்மக்கிட்ட என்ன மாதிரி கப்பு இருக்கோ அந்த கப்பில் நம்ம போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அப்படியே இல்லையா, ஜூஸ் கப்பெல்லாம் கிடைக்குது இல்லையா, பேப்பர் கப்பு, அதில் கூட நீங்கள் போட்டுக்கலாம். அதை நீங்கள் சோப்பு எடுக்கும்போது அதை கிழித்து தூக்கி போட்டுடலாம், தேவைப்படாது நம்மளுக்கு. இப்போது சோப் பேஸ் வந்து மெல்ட் ஆகட்டும், அதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்கலாம். இது நம்மளுக்கு ஃப்ளேக்ஸ் மாதிரி இருக்கிறதுனால டக்குன்னு வந்து மெல்ட் ஆகிடும். க்யூப் மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் மெல்ட் ஆகிறதுக்கு லேட் ஆகும். இது ஸ்ட்ரெயிட்டாக வைக்க வேண்டாம், டபுள் பாயின் மெத்தடில் பண்ணால் தான் இது நல்லா வரும். உங்களுக்கு கலர் மாறாமல் அதே மாதிரி வரும். எந்தவித இரிட்டேஷனும் வராது, ஈஸியாக செய்யலாம், நம்பிக்கையாக செய்யுங்க. உங்களுக்கு என்ன ஃப்ளேவரில் வேணாலும் நீங்களே உங்கள் வீட்டில் செஞ்சுக்கலாம். ரொம்ப ஈஸியான மெத்தடில் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போது மெல்ட் ஆயிடுச்சு. இதில் நம்ம 50 ml வந்து கிளிசரின் சேர்த்துக்கலாம். நீங்கள் பேஸ் பார்த்து வாங்கிக்கலாம். அதுலேயே வந்து கிளிசரின் ஆட் ஆகியிருந்ததுன்னா நம்ம கிளிசரின் போட்டுக்க தேவையில்லை. இருந்தாலும் நம்ம போட்டுக்கலாம், நல்லது, சாஃப்ட்னஸ் கொடுக்கும் ஸ்கின்னுக்கு. அதுக்காக தான் கிளிசரின் சேர்க்குறோம், வேறு எந்த பர்பஸும் அதில் கிடையாது. போய் இது நல்லா சேர்ந்துடுச்சு. இதில் வந்து ரோஸ் பெட்டல் பவுடரும் முல்தானி மெட்டியும் கலந்த மாதிரி நான் ஒரு 1/2 கப் வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு எது தேவையோ அது மாதிரி போட்டுக்கலாம். நான் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறேன். இது பவுடராக இருக்கிறதுனால கலக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும், பொறுமையாக பண்ணிக்கலாம், ஒன்றும் அர்ஜென்ட் இல்லை. இந்த ஹீட்லேயே நம்மளுக்கு ரெடி பண்ணிடலாம். அந்த பேஸ் கரையிற வரையிலும் நம்ம அடுப்பு ஆனில் இருந்தால் போதும். அதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம கலந்துக்கலாம். ஆல்மோஸ்ட் கலந்துருச்சு. இப்போது நம்ம ரோஸ் எசன்ஸ் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ரொம்ப கம்மியான அளவில் சேர்த்துக்கிட்டால் போதும், நிறைய வேண்டாம். அடுத்ததாக கலர் நீங்கள் அப்படி லைட் பிங்கிஷாக இருக்குது அப்படியே நீங்கள் விட்டாலும் விட்டுக்கலாம், இல்லைன்னா கலர் சேர்த்துக்கிறதுனாலும் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 2 drops ரோஸ் கலர் சேர்த்துக்கிறேன்.
இப்போது நான் கலர் ஆட் பண்ணிட்டேன். இன்னும் கொஞ்சம் கலர் போடணும்னு தோணுச்சு, அதனால் நான் போட்டுட்டேன். உங்களுக்கு எவ்வளோ விருப்பமோ அவ்வளோ போட்டுக்கலாம். கலர் ஆட் பண்ணலைனாலும் அவசியம் கிடையாது. கலர் வந்து ஜஸ்ட் ஒரு ஷோக்காக மட்டும்தான். இப்போ இதில் நான் ரோஸ் பெட்டல்ஸ், பன்னீர் ரோஜா இதழ்கள் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். இப்போ நான் அதை அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். ஆல்ரெடி ஜஸ்ட் அந்த பாத்திரத்தோட ஹீட்டில் தான் இருக்குது. ஒரு 5 மினிட்ஸ் கழித்து நம்ம கப்பில் ஊற்றிக்கலாம். நம்ம ரோஸ் சூப் செஞ்சோம் இல்லையா, அந்த சோப்போட என் ரிசல்ட் பார்க்கலாம். பாருங்கள், நான் வந்து டப்பாவில் ஊற்றி வச்சேன். மோல்டுக்கு பதிலாக நான் டப்பா தான் யூஸ் பண்ணேன். உங்கள்கிட்ட மோல்டு இருந்தால் நீங்கள் மோல்டு யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ எப்படி வருதுன்னு பார்க்கலாம். பாருங்க, நல்லா அழகாக வந்திருக்கு. நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள். யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை எனக்கு சொல்லுங்கள். பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. இதில் வந்து நான் ரோஸ் பெட்டல் பவுடரும் அண்ட் முல்தானி மெட்டியும் கலந்த பவுடரும் நான் போட்டிருக்கேன். உங்கள்கிட்ட அது இருந்தால் போட்டுக்கலாம், இல்லைன்னா வெறும்னா கிளிசரின் சோப் மாதிரியும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நம்மளோட விருப்பம் தான். நான் ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுத்துருக்கேன். இது மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம், உங்களோட இமேஜின் பண்ணி நீங்கள் எப்படி வேணால் பண்ணிக்கலாம். இது ரொம்ப நல்லா ஃப்ளேவர், நல்லா ஸ்மெல் சூப்பராக வந்திருக்குது, நல்லாயிருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை சொல்லுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய். இப்போ ரோஸ் சூப் நம்ம செஞ்சோம் இல்லையா, அது உங்களுக்கு டெமோ காமிக்கிறேன் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இதுவும் ஸ்மெல் நல்லாயிருக்கு. சோப் பேஸ் வந்து ஆல்ரெடி ப்ராசஸ்டுன்றதுனால நம்ம வந்து ரொம்ப நாள் வெயிட் பண்ண அவசியம் கிடையாது. நுர பாருங்கள், நல்லா வந்திருக்கு. வந்து பண்ணிவிட்டு ஒரு 2 டேஸ்லேருந்து 5 டேஸில் நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அது ஒன்றும் இது கிடையாது, ஈச்சிங்லாம் வராது. நீங்கள் தைரியமாக யூஸ் பண்ணலாம். நம்ம வந்து கோகனட் ஆயிலில் காஸ்டிக் சோடா லை போட்டு நம்ம பண்ணுறதா இருந்தால் தான் நம்ம கண்டிப்பாக 40 டேஸ்க்கு மேலே யூஸ் பண்ணணும். பண்ணிவிட்டு இது வந்து அப்படி பண்ணணும்னு அவசியம் கிடையாது.